தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட கிராண்ட் ட்ரைலர் லான்ச் ரீசெண்டாக பாட்னால நடந்திருந்தது. மிகப்பெரிய க்ரௌடு வந்திருந்தாங்க. இப்போது நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படத்தோட தமிழ் ஈவெண்ட் கம்மிங் நவம்பர் 24 சென்னையில் இருக்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. ஈவினிங் 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புஷ்பா 2 படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 டீம் கம்மிங் நவம்பர் 24 ஈவினிங் 5 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறதாக இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு புஷ்பா 2 படத்துக்கு தெரியலை. கேரளாவில் மட்டும் இப்போதைக்கு புஷ்பா 2 படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபீஷியலாக டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க புஷ்பா 2 படத்தை. எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா 2 படம் டிசம்பர் 5 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயனோட 25 மூவி டைரக்டர் சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காரு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனோட 25 படன்றதுனால சுதா கங்கரா அவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சு நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வில்லனாக நடிக்க போகிறாரா இல்லைனா கோ ஹீரோவாக நடிக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங்ஸ் 2025 ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் சுதா கங்கரா அவர்கள் ஏற்கனவே சூர்யா, துல்கர் சல்மான் மற்றும் நஸ்ரியாவை வச்சு புறநானூறு படத்தை ஏக்கிறதா இருந்தாங்க. அந்த படத்தை இப்போது ட்ராப் பண்ணிட்டு தான் இப்போ சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி மற்றும் ஸ்ரீ லீலாவை வச்சு அதே ஸ்டோரியான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் 22 படமாக அமரன் படம் வெளியாகியிருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 23 மூவி இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயனோட 24 படமாக சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக தான் சிவகார்த்திகேயனோட 25 படம் சுதா குங்கராவோட இயக்கத்தில் நடிக்கிறாங்க. புறநானூருக்கு பதிலாக தான் இந்த கதையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜெயம் ரவி அவர்கள் சிவகார்த்திகேயனோட 25 மூவியில் நடிக்க போகிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. டைரக்டர் நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி நடிகர் கார்த்தி அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வா வாத்தியார். வா வாத்தியார் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா நம்ம சேனலில் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஜனவரி மாதம் ஜனவரி 24 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. படத்தோட கம்ப்ளீட்டான வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு படம் இப்போது சென்சாருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு 2025 ஸ்டார்டிங்கில் பேக் டு பேக் படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. 2025 நடிகர் தனுஷ் அவர்களுக்கு அவர் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பிப்ரவரி மாதம் வேலண்டைன்ஸ் டே வீக்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக குபேரா பிப்ரவரி 21 இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நடிகர் தனுஷோட லைனப்ஸில் இந்த படங்களெல்லாம் 2025 பிப்ரவரி மாதத்துலேருந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் டைரக்டர் மடோன் அஸ்வினோட இயக்கத்தில் அப்கமிங்காக ஒரு படத்தில் ஜாயின் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போது நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் சு அருண்குமாரோட இயக்கத்தில் வீரதீர சுரன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக மடோன் அஸ்வினோட இயக்கத்தில் ஒரு புதிய ப்ராஜெக்டில் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு.